ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பரும் அனைமரியின் தவப்புதல்வாக உலகத்தில் வந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க மீண்டும் வர இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் புதுவை அப்போஸ்தலிக் கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் வாழ்த்துதலையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதம் நேர பகுதியில் இறைவன் உங்களை சந்திப்பதற்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒளிபரப்பு செய்கிற அருமையான லூர்து டிவி நிறுவனத்தாருக்கும் இதை காண்கின்ற கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எங்கள் வாழ்த்ததையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து இருப்பதாக. லூக்காவின் அச்செய்தி புத்தகம் 1:32 இறை வார்த்தை. இன்று நாம் வார்த்தைக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் லூக்காவின் அச்செய்தி புத்தகம் 1:32 வார்த்தை. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவரின் மகன் எனப்படுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்துமஸ் எல்லா வீட்டையும் ஜோடிச்சிருப்பாங்க. எல்லாவற்றையும் ஸ்டார் கட்டி நாங்கள் கிறிஸ்துவர்கள். இயேசு கிறிஸ்துவங்க வீட்டை பிறந்தார், அநேக வீட்டில் குடில் ஜோடிச்சு இயேசு பிறந்தார் இல்லையா. அநேக வீட்டில் லைட்டு போட்டு இயேசு வெட்டிப்படுத்துவார்கள். அநேக இல்லையா இனிப்பு வகைகளை கொடுத்து இயேசு பிறந்தார் மகிழ்ச்சி வெளிப்படுத்துவார்கள். சில பேர் உலகத்தின் காரியத்தில் தன்னுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் எது யார் பிறந்தவர் யார் என்றால் உன்னத அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இயேசு கிறிஸ்து யார்? பெரியவருங்க. இந்த திருவருகை காலத்துல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமல்ல ஒருவரின் பிறப்பை கொண்டாடுவதற்கு. அவர் யார்? பெரியவராயிருப்பார். பெரியவர் மாத்திரமல்ல உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அப்ப இயேசு கிறிஸ்து பெரியவர், உன்னத கடவுளின் மகன். அந்த பெரியவர் உங்கள் வாழ்க்கையில பிறப்பார் என்றார். அந்த உன்னத கடவுளின் மகன் உங்களோடு கூட கடந்து வருவார் என்றால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாற்றப்படும், வியாதிகள் மாற்றப்படும், குடும்ப சூழ்நிலைகள் மாற்றப்படும் இல்லையா. ஒன்றுக்கும் உதவாதவராய், அவமானம் அடைந்தவராய், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காதவராய் காணப்பட்டதான் சீமோன் பேதுரு. மறுமொழியாக நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் அநேக பிரயாசங்கள், அநேக பிரயாசப்பட்டம் கிடைக்கல, கையில நிக்கிறது இல்ல, வேதனையோடு இருக்கிறீங்க. நாம் கூட கலங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசங்கள், இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. வாழ்க்கையில்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவு கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அதான் கிறிஸ்துமஸ். திருவருகையின் காலம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நிறைவாழ்வை நோக்கி நடத்துகிறது. ஞானிகளுக்கு இயேசு பிறக்கும் போது தோன்றிய விண்மீனை கண்டு அநேக ஆண்டுகள் தொடர்ந்து வந்தார்கள். அதேதான் இந்த திருவருகை காலம் இயேசுவின் பிறப்பு குழாய் நம்ம நடத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக. நாம் கூட ஐயோ கிறிஸ்துமஸ் வருகிறது, இயேசு பிறந்தார் சொல்கிறார்கள், வாழ்க்கையை மாற்றினார், என் வாழ்க்கை மாறலையே. அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அவருக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு,
அவர்கள் எதிர் நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கா. அவங்க திருமண காரியம் சந்திக்கப்பட்டது. அது நோய்கள் மாறி இருக்குது, வியாதிகள் மாறி இருக்குது, அவங்க சுகவாழ்வு இருக்குது, அவங்க சந்தோஷம் இருக்குது, அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கிறது, அவங்க குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, வாகனங்கள் வாங்குகிறார்கள், நகைகள் வாங்குகிறார்கள், பொருட்கள் வாங்குகிறார்கள். ஆனா என்னால முடியலையே. நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஐயோ என்னால முடியலையே, நம் உடைந்து போயிருக்கோம், ஐயோ என் வாழ்க்கையில ஒரு எல்லாமே குறைவா இருக்கிறதே, நம் உடைந்து போயிருக்கோம். எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் இயேசு வந்தார். அவர் யார்? நம்முடைய வந்தவர் பாருங்க, பெரியவர். வார்த்தை மீண்டும் லூக்கா செய்தி புத்தகம் 1:32, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். பெரியவர். அதனால்தான் சீமோன் பேதுரு சொன்னார், கவலைப்படாத, வார்த்தையை தண்ணி குளிப்போம். வார்த்தையை நம்பி போட்டார் திரளான மீன்கள். உங்கள் வார்த்தையிலும் கூட அவர் வார்த்தை குழாய் கடந்து வாங்கள், திரளாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். இரவு முதல் பிரயாசப்பட்டு பாடுபட்டு உழைப்பை எல்லாம் வீணடித்து ஒன்றும் இல்லாத நேரத்துல, உழைத்த உழைப்புக்கான பலன் இல்லாத நிலையில, மீன் கிடைக்கவே முடியாத சூழ்நிலையில பகல் நேரத்துல போட்டாங்க திரளான மீன்கள், அநேக ஆச்சரியத்தக்க மீன்கள். பார்த்துட்டு சொன்ன, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும். உங்கள் வாழ்க்கையில பார்த்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இவர் பயந்துட்டாரு, என் வாழ்க்கையில இந்த தவறு, இந்த வாழ்க்கையில குற்றம், என் பாவங்கள், என் தவறுகள் எல்லாமே என்னை ஒரு ஆசீர்வாதம் கடன் சொல்ல முடியாம நடந்துகிறது. அவர் உன்னதமா இருப்பார், பெரியவரா இருப்பார், உன்னதமான குமாரனாச்ச, அவர் என்ன வருவதற்கு என்ன தகுதி? ஆண்டவர் என்ன விட்டு போய்விடு அப்படின்னு சொன்னார். ஆண்ட உடவே இல்லை, இல்ல அப்படியே புடிச்சுனார். உலகத்தை உலகத்தை கலக்க செய்தார். உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில அதுக்கு தான் இயேசு அழைச்சது. அப்ப இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், பெரியவராயிருப்பான். அவர் பிறப்பதற்காய் தெரிந்து கொண்ட மனிதர்கள் பாத்திரங்கள் தலைப்புல யோசேப்பையும் மரியாவையும் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடக்கும்பாக இறை வாக்கு உரைத்த எசாயா சொன்னார், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றிருப்பார். அதனால் யூதர் அநேக பேர் கன்னிகையாகவே மரித்தார்கள். ஆனா ஆண்ட வித்தியாசமாய் செய்தார், திருமண மன ஒப்பந்தமாயிருந்து கன்னிகையை தெரிந்து கொண்டார். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு வார்த்தையை நம்புங்க, அநேகர் திருமணம் ஒப்பந்தம் செய்யாமலே கன்னிகையை காத்திருந்தார்கள், தன் வாழ்க்கையே முடித்துக் கொண்டார்கள் கன்னியாகவே. ஏன் மீட்பர் மெசியா என்னோடு பிறக்கணும், இம்மானுவேல் என்னோடு இருக்கணும், என்னை சந்திக்க, என் ஜனத்தை சந்திக்க, ஜனத்தின் மக்களின் பாவங்களை நீக்குகிறவர், ஜனத்தை வழி நடத்துகிறவர் என்னோடு இருக்கணும் என்று வேண்டுவதற்காகவே கன்னியாகவே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பார்த்து வித்தியாசம் வச்சு பாருங்க, திருமணம் ஒப்பந்தமாயிருந்த கன்னிகை வித்தியாசமா செய்யறா பாருங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிதான், அவர் கன்னிகை தான் தெரிந்து கொண்டார், ஆனா திருமணம் ஒப்பந்தமாய் இருந்த யோசேப்புக்கு இருந்த. அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்கிற வித்தியாசமா இருக்கும். நம்முடைய நினைவுகள் வேறு, அவர் நினைவுகள் வேறு, நம்முடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. அப்போ ஆண்டவராகி உன்னதமானவர் பெரியவராய் இருப்பார், அவர் பிறப்பதற்காகவே பூமியிலே தெரிந்து கொண்ட மனிதர்கள், தெரிந்து கொண்ட கதாபாத்திரங்கள் ஆகிய அன்னை மரியாதை இயேசுக்கு யோசேப்பும் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவது யோசேப்பை பற்றி பார்க்கப்படும். யோசேப்பின் நீதிமான், உலகத்துல அவர் எங்க பிறந்தாலும் இறைமகன் தான். அவர் சேற்றில் இருந்தாலும் கூட தங்க தங்க தாங்க இல்லையா, சேற்றுல ஊந்துருச்சுன்னு தங்கத்தை விட்டு வந்துருமா, போய் எடுத்துட்டு வந்து கருதி நாங்க மோதிரத்தை போடுவோம், சேற்றுல ஊந்துருச்சுன்னு செயினை விட்டு வந்துருமா, உடவே மாட்டை எடுத்துட்டு வந்து கருவி இல்லையா. அப்ப தங்கத்தின் மதிப்பு எங்க இருந்தாலும் குறைய போவதில்லை. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், இறைவனுடைய குமாரன், பெரியவராய் இருப்ப உன்னத கடவுளின் குமாரன். அப்ப அவர் எங்கே பிறந்தாலும் கூட நல்லவராய் இருந்திருப்பார், அந்த குடும்பத்தை மாற்றி இருப்பார். ஆனா அவர் பிறப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய யோசேப்பு, தெரிந்து கொண்ட உலகத்தின் தகப்பனாகிய யோசேப்பு, தெரிந்து கொண்ட மகனாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவர்? முதலாவது நீதிமான், நேர்மையாளர். அப்ப நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில தெரிந்து கொண்டார் என்றால் நேர்மையாளராய் இருக்கு. நாம் சந்ததிகளை உருவாக்குவதற்காக இறைவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இறைவன் பிறப்பதற்காகவே தெரிந்து கொள்ள பாத்திரமாய் இருக்கிற யோசேப்பே நேர்மையாளர் என்றால், அவர் எங்க பிறந்தாலும் பிறந்தவரை மாற்றி இருக்க முடியும். ஆனா பிறப்பதற்கு முன்பாகவே அவர் வார்த்தை வரும்போது, மத்திய நச்சதிப்பது 1:19 இறை வார்த்தை, அவர் கணவன் யோசேப்பின் நேர்மையாளர், நீதிமான். தான் பிறப்பதற்காகவே தெரிந்து கொள்கிற மனிதன் நீதிமான் என்றால், நீங்களும் நானும் நம் உலகத்து நீதிமான், நம் குடும்பம் அப்பதாங்க சந்ததி உருவாக்கப்படும். இயேசுவை போல உன்னதமான குமாரன் என்று நம்மை நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்வார்கள். பெரியவராய் இருப்பார், நம்மை பெரியவர்களாய் மாற்றுவார்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காய் பயன்படுத்த கொண்ட பாத்திரமாக யோசேப்பு நேர்மையான நீதிமான் என்றால் நீங்கள் சந்ததிகளை உருவாக்குவதற்கு உலகத்தை தெரிந்து கொண்டார். அப்ப நீ நேர்மையானா இருக்க, நீதிமானா இருங்க. உங்கள் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் உங்கள் நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ரோல் மாடல், நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். அப்ப உங்கள் வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கணும்? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாலும் அவர் யாரும் அவர் தேவகுமாரன் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான், உன்னதமானவர், பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் தான். அப்படிப்பட்ட மனிதனா பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தின் தகப்பனாய் இந்த யோசேப்பு நீதிமான் என்றால் நீங்கள் நான் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேருக்கு அவர் தேவனுடைய பிள்ளைகளாக உரிமையை கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி புத்தகம் 1:12 வார்த்தைப்படியாய் சொல்கிறது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி உரிமையை அளித்தார். நீங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள். அப்ப நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து கடவுளின் பிள்ளைகளாய், கடவுளின் தகப்பன், நாமலாம் தகப்பன் என்று சொல்லணும்னா நம் முதலாவது நேர்மையாளராய் இருக்கட்டும், நீதிமானா இருக்கட்டும். இரண்டாவது அவர்கிட்ட இருந்தது இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் இருந்தால். அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்க யோசேப்பு யாரே இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பல, அவமானப்படுத்த விரும்பல. நாம் நம் குடும்பத்தாரை அவமானப்படுத்துகிறோம், மனைவியை அவமானப்படுத்துகிறோம், பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறோம், பெற்றோரை அவமானப்படுத்துகிறோம், சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்துகிறோம். அதனால்தான் நம்ம குடும்ப வாழ்வுல ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துல பிறந்ததால அன்னமரியால் சொன்னார்கள், ஐயா திருமணத்துல ராட்சரசம் குறையப்பட்டது, ஒண்ணுமே சொல்ல ஆண்டவர் மா என் மேல இன்னும் வரவில்லை, ஒத்துக்கவே இல்லை அன்னமரியால், அவர் சொல்வதை செய்யுங்கள் சொல்லி போயிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பாருங்க, தன் வேலை வரவிட்டாலும் கூட அவர் அந்த தாய் சொன்னதை பொருட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள பார்த்திரம் கடவுளின் பிள்ளைகளாகும்படி உரிமையை கொடுத்திருக்கார். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்றால் நமக்கு இருக்கிற நம் சந்ததியை வழிநடத்துவதற்கா முதலாவது நேர்மையாளராக இருக்கும், நீதிமான்கள். இரண்டாவது இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அவமானப்படுத்த கூடாது. அநேக காரியத்தை அநேகரை அவமானப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய வார்த்தையினால அவமானம், நம்முடைய பார்வையினால அவமானம், நம்முடைய செயல்களினால அவமானம், துச்சமாய் எண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் போது அவரை அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து அண்ணா காய்பாவுக்கு முன்பாக நிற்கும் போது காரித்து முயன்றார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தல யாரையும், அவரால் படுத்திருக்க முடியாதா? யோசனை பாருங்க, தண்ணீரை திராட்சரசமா மாற்றினவரால மறித்து போய் 4 நாளாக இந்த லாசரவை உயிரோடு எழுப்ப செய்தவரால ஈஸியா என்னை அறிஞ்சிட்டியான்னு பார்வை பார்த்தாவே இறந்துடும். அவரை பிடிக்க வரும்போது நான் தான் நாசரேத்தர் இயேசுவின் முன்பாக நிற்பது வார்த்தை கேட்டவர்கள் எல்லாரும் பின்மாற்றம் அடைந்து விழுந்தார்கள், பின்னோக்கி போய் விழுந்தார்கள். அந்த வார்த்தையை சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வைராக்கியமாய் இருந்தார். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் இந்த திரு வருகை காலத்துல அவர் நாமும் கூட இறைவனுடைய பிள்ளைகளாக முடி உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய சந்ததியை நாம் வளர்க்கணும்னா நாம் முதலாவது நேர்மையாளா இருக்கணும், ரெண்டாவது நாம் எப்படி இருக்கணும்னா பாருங்க, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, பேச்சில் அவமானப்படுத்தணும், சண்டையில அவமானப்படுத்தணும் இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, எப்படி அவமானப்படுத்துவான்? அநேக அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் மறைத்து விடுகிறார்கள், தன்னை தற்கொலைக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறார்கள். அநேகருடைய வார்த்தை அநேகரை அவமானப்படுத்துகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தெரிந்து கொள்ள பாத்திரமாகி யோசேப்பு எப்படி இருந்தா, முன்குறிக்கப்பட்ட யோசேப்பு அவமானப்படுத்த விரும்பல. மூன்றாவது அவருடைய இருந்தது மறைவாக எந்த விஷயத்தையுமே நீங்க மறைவாக வீட்டுல பேசுங்க, என்னமா விசாரிங்க, பிள்ளைகளை மனைவி விசாரிங்க, கணவனை விசாரிங்க, குடும்பத்தை விசாரிங்க. மறைவாக விலக்கி விட திட்டமிட்டால் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, தன் மனைவி மன ஒப்பந்தமாகி விட்டது, திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது, ஆனா தன் வந்து சொல்றாங்க நான் கர்ப்பவதியா இருக்கிறேன், என்ன செய்யறது புரியல. ஆனாலும் கூட நேர்மையாக இருந்ததனால இயற்சி உள்ளாக விரும்பாமல் இருந்ததுனால மறைவாக விலக்கி விட. அப்போ உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்காய் தெரிந்து கொள்ள பாத்திரமே இவ்வளவு ஒரு மேன்மை இருந்தது என்றால் நீங்க தான கடவுள் பிள்ளைகள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மேன்மைகளை கொண்டிருக்கணும், நம் எடுத்துக்காட்டா வாழ்னாங்க, அதுதாங்க இந்த கிறிஸ்துமஸ். நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்.
ஆண்டவரை பார்த்தவர்கள் அநேகர் அறிவித்தார்கள், அவர்களும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை பார்க்காத நம் அநேகர் இயேசுவை அறிவிக்க இயேசுவிடம் இயேசுவை பற்றி சொல்லும் போதே நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தார், நம் மனைவி, நம் பிள்ளைகள், நம் உற்ற உறவினர்கள், நம்மை காண்கிறவர்கள் நம் இயேசுவை போல காண வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பு, நம்முடைய வாழ்க்கை நிறைவை காண முடியும், நம்ம குறைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதுதான் செய்யற. அப்ப இயேசு பிறப்பதற்காக தெரிந்து கொள்ள பார்த்த பாத்திரமாக யோசேப்பே இவ்வளவு ஒரு நன்மைகள் கொண்டவராய் இருந்தார் என்றால் உலகத்துல உங்களையும் என்னையும் தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகும்படி தெரிந்து கொண்டார். அவர் ஆபிரகாமை ஏன் அழைத்தார், ஈசாக்கை ஏன் கொடுத்தார், ஆதாம் ஏவாளுக்கு அநேக பிள்ளைகளை கொடுக்கும் முதலாவது படைத்த கையினால படைத்தார். ஏன் தேவ பக்தி உள்ள குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல குடும்ப சூழ்நிலை உருவாக்கிற நல்ல மனிதர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அது அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்குபடுத்துவதற்கு தான் திருவருகையின் காலம். நம்முடைய கடந்த காலத்தை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை பண்படுத்துவதற்காக திருவருகையின் காலம். நம்முடைய பிறக்க போகிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் பிறப்பார் என்றால் நம் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு எதிர்த்து எடுத்துக்காட்டா இருக்கும், அநேக ஒரு ரோல் மாடல், நம்ம தான் லேண்ட்மார்க். நம்மை பார்க்கிற அநேகரை பார்த்தாடா அவரை போல இருக்கிறோம், உலகத்தின் மனிதர்களை பார்த்த உலகத்தின் மனிதர்களை போல தலையை வெட்டிக்கிறான், முடி வெட்டிக்கிறான், உலகத்தின் மனிதர்களை போய் ட்ரெஸ் போடுறான், கேட்டா அவரை போல இருக்கிறான். ஆனா நாம எல்லாம் ஒரு அவர்களுக்கு முன் ஏற்பாடாய் நம் குடும்பத்திற்கு முதல் ஒரு முன்னோடியா இருக்கும். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறப்பதாக தெரிந்து கொள்ள பார்க்கிற பாத்திரமாகிய யோசேப்புக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது என்றால் சாதாரண மக்கள் மனிதர்கள் நான் பெற்றிருக்கும் பிள்ளைகளை அப்ப நம்ம நல்லா இருந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம ஒழுங்கா தான் நம்ம சந்ததி ஒழுங்கும். அநேகர் குடும்ப பாருங்க சந்ததிகள் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆடுகளை ஒப்பு கொடுக்குது, வாழ்க்கையை மாற்றார். அதே மத்திய நட்சத்திரம் 1:20 வார்த்தை, மத்திய நட்சத்திர புத்தகம் 1:20 வார்த்தை இப்படியா சொல்கிறது, கடவுளின் தூதர் அவருக்கு கடமையில் தோன்றி, ஆண்டவரின் தூதர் கனவுல தோன்ற அளவுக்கு அவர் நேர்மையாளர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் அவற்றை மாற்றுவதற்கு இறைவன் போர் பேசுவார். தானியேலுக்கு கனவுல நெபுக்காநேச்சர் கண்ட கனவையே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தானியேலு அந்த கல்தேயர்கள் மகா ஞானிகள், தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்தில் இருக்கிற கல்தேயர் மகா ஞானிகள், அவர்களை போல ஞானிகளே இல்லை என்ற நிலையில நெபுக்காநேச்சருக்கு ஒரு கனவு வருகிறது. கனவை கண்ட நெபுக்காநேச்சர் கனவை மறந்துட்டார். அதான் சரியான அதற்கான விளக்கம், கனவை கண்டவரு கனவை மறந்துட்டார். இப்ப நான் மறந்துட்டேன் அதற்கான விளக்கம் சொல்லுன்னு சொல்றதுக்கு அவமானப்பட்டுட்டு சொல்றாரு, நான் கண்ட கனவையும் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை பிடிக்கிறார். எவ்வளவு பெரிய கனவு, எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவரே இதெல்லாம் முடியாது. வார்த்தை வரும்போது தானியேலின் புத்தகம் 2:5 வார்த்தை, அரசன் கல்தேயருக்கு மறுமொழியாக நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் நீங்க எனக்கு விளக்கி கூறாவிட்டால் நான் கண்ட கனவையும் அதில் நான் விளக்கத்தையும் விளக்கி கூற வேண்டும் என்று சொல்லி. ஆனா கூட இருந்த எல்லாரும் சொல்ற அரசு நோக்கி, ஐயா அரசரே நீடுருகி வாழ்க, நீர் கண்ட கனவை உன் பணியாருக்கு சொல்லும், நாங்கள் அதன் பொருளை உமக்கு கூறுவோம் என்று சொன்னார்கள். ராஜா சொல்றாரு கனவு சொல்லையா, அப்புறம் விட அதற்காக விடையும் சொல்லுனு. எல்லா ஜோசியக்காரமும் சொல்றான், ஐயா கனவை நீங்க சொல்லுங்க நான் விடை சொல்லுகிறேன். அதற்கு சொல்றாங்க மீண்டும், அரசர் இந்த கனவை தம் பணியாருக்கு சொல்லட்டும், அப்போது அதன் உட்பொருள் விலக்கி கூறுவோம் என்று பதிலளித்தார்கள். மீண்டும் மீண்டும் ஐயா கனவு சொல்ல முடியாது நாங்க, ஏன்னா கனவு நீ கண்டதே. அந்த வித்தியாசம் செய்கிறவர் தேவ தூதனை அனுப்பி தானியேலுக்கு விளக்கம் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில அநேகர் புரியாமல் இருக்கான். அப்போ இயேசு பெற்றெடுக்க போகிற யோசேப்பு கூட தேவ தூதன் வந்தார் என்றால் நீங்கள் ஆனால் சந்ததி உருவாக்குவதற்காக தெரிந்து கொண்டேன். இந்த திருவருகை காலம் இயேசு நம்மோடு பிறக்கிற காலம், இயேசு பிறப்புக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா யோசேப்பு இறைவன் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு இருப்பா தானியலை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார், தானியலின் தலையை நிமிர செய்தவன் உங்களை உயர்த்துவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார், அவர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கட்டிடுவார். அதான் திருவருகை காலம், நம்முடைய வாழ்க்கை குறைவுகளை மாற்றுவார்.
நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையை கொடுக்கிறவராக இருக்க விட்டு கொடுக்காத அவர் உங்களை மாற்ற ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். எனவே அந்த இயேசுவை தேடுங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான பாத்திரமாக யோசேப்புக்கு எவ்வளவு நன்மை இருந்தது. அடுத்த கடைசி அவர் ஏற்றுக்கொண்டார், ஒவ்வொரு கீழ்படிதான். அப்ப இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நடக்க நல்ல காரியங்கள் நன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. நம்முடைய சந்ததி நல்லா இருக்குங்க, நம்ம குடும்பத்தை கட்ட மனைவியை கட்டப்படி அநேக டிவியை பாருங்க. மனைவி குடும்பத்துக்குள்ளா பிரச்சனை, கணவன் குடும்பத்துக்குள்ளா பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளா பிரச்சனை. ஏன்னா இவர்கள் யோசிப்பட வாழ்க்கையா அமைத்துக் கொள்ள முடியும். இயேசு பிறப்பதற்காய் காணப்பட்ட தேவைப்பட்ட இவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது என்றால் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாலும் நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாலும் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாலும் அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆனா அவருக்கே இவ்வளவு ஒரு நன்மை நிறைந்த ஒரு உலகத்தின் தகப்பனார் தேவைப்படுவார் என்றால் மாமிசமான நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவர்களாய் வாழ்வதற்கு நாம் எப்படியாய் சூழ்நிலை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நல்லதா வைத்துக் கொள்ளுங்க. இந்த திரு வருகையின் காலம் உங்கள் வாழ்க்கை அடித்தளத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிறந்த இயேசு கிறிஸ்து சாதாரணவர் பெரியவர் உன்னதமானவருடைய குமாரன். பிறந்த இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரனாய் உங்கள் வாழ்க்கைக்கு செழிப்பை கட்டளையிடுவார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டுவார், குறைவுகளை மாற்றுவார். அவருடைய குறைவுக்குள்ளாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்கும் என்றால் அவருடைய நிறைவு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் குறைவே நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமான நிறைவுகள் எல்லாவற்றையும் கொடுத்து விடும். அப்ப அவர் எல்லாவற்றையும் குறைவுகளை மாற்றிக்கிறவர். அதுக்குதான் இயேசு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக யோசேப்பு இவ்வளவு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. நேர்மையாளர், நீதிமான், மறைவாய் விலக்கி விட கட்டளையிட்டார். அப்புறம் இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பவில்ல. தூதர் வந்து சொன்னாரு, தாழ்மை இருந்தது. நான் உங்கள் வாழ்க்கையில அதெல்லாம் பட்டுங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். அப்படியே ஒரு பாடற்பு கேட்போமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்பம் நாமம் என்ற ஒரு பாடலை கேட்போம்.
முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் திட்டங்களை ஆசீர்வதியம்
வேலை வாய்ப்பு ஆசிரியம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் சொல்றாங்கடவரே, வயசாயிடுச்சு சொல்றாங்கடவரே, வியாதி முத்தி போயிடுச்சு சொல்றாங்கடவரே, என் கையில பணம் இல்லைன்னு சொல்றாங்கடவரே, இதுக்கப்புறம் செய்ய முடியாது சொல்றாங்கடவரே, எல்லாவற்றையும் மாட்டு கேளுங்க. அந்த அம்மா 12 வருடங்களா வியாதி அடைந்த அம்மா தன் இருந்த எல்லாவற்றையும் செய்ய பின்பு ஒன்றுமே இல்லாத நிலைமையில இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்த பிரகாசமடைய செய்தது போல உங்கள் வாழ்க்கையில அவர் தெரிந்து கொள்ள பாத்திரமாக அன்னை மரியாளை பற்றி வெளிப்படுத்துவதற்காக தேவதூதன் அனுப்பினார் என்றார். நீங்கள் தான் உலகத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகள், அவரை நம்பிக்கை கூட ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ கடவுளை பிள்ளைகளாக அப்படி உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படி உரிமைக்குள்ளாய் கடந்து போகிற நீங்கள், அவர் உரிமைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு வாழ்வை பிள்ளைகள் எவ்வளவு வண்டி வச்சிருங்க எப்படியோ பூட்டி வைங்க திருடன் போயிடும், எப்படி வீட்டுல நகை வைங்க திருடன் போயிடும், பேங்க்ல வைங்க பேங்க்ல கொள்ளாச்சு போயிடும், எப்படி இருந்தாலும் நம்ம சொத்து நம்ம லேண்டு நம்மள்கிட்ட பத்திரம் இருக்குது, ஆனா இதெல்லாம் வித்துட்டான். ஆனால் அன்னை மரியாதை எல்லாம் உலகத்தின் காரியத்தில் ஆசீர்வாதம் இல்ல, ஆனா இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அருள் மிக பெற்றவராய் இருந்தார். வாழ்க்கை என்ற தேவசோட வாழ்த்து பெற்றார். நீங்களும் கூட அநேக வாழ்த்து பெறும்படி உங்க வாழ்க்கை இருக்கணுங்க. அப்பதான் நம்ம சந்ததி நம் பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய அன்னை மரியாளின் வாழ்க்கையே வாழ்க்கை என்று சொல்லும்படி இருந்தது என்றால் நீங்களும் நானும் கட்டி எழுப்புகிற குடும்பத்தின் வாழ்க்கை நம்மை பார்த்து முன்னுதாரணமா இருக்கும். எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பா மாதிரி வரணும், எங்க அம்மா மாதிரி வரணும், என் அண்ணன் மாதிரி இருக்கணும், என் தம்பி மாதிரி இருக்கணும், நம்ம குடும்பம் சொல்லணும், என் சகோதர மாதிரி இருக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கை முன்னுதாரணமா இருக்கணும். நம்முடைய பேச்சிலும் நம்ம செயலிலும் நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய எல்லா காரியத்திலும் முன் உதாரணமாய் காணப்படும் போது இறைவன் நம்மை செம்மையாக நடத்துகிறவராய் இருக்கலாம், இறைவன் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை மாற்றுவார். அதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காய் தெரிந்து கொள்ள பாத்திரமாகிய அன்னை மரியாள் ஆண்டவரின் தேவதூதனால அநேகருக்கு யோசேப்புக்கு வெளிப்படுத்த பயப்படாத ஏற்றுக்கொள்ளும். இரண்டாம் தேவனுடைய தூதனால வந்து அருள்மிக்க பெற்றவரே என்று வாழ்த்துதல் சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்த்துதல் காணப்பட்டது. இரண்டாவது ஆண்டவர் அவரோடு இருந்தார். வாழ்க்கையில எது இல்லாத ஆண்டவர் நம்ம வாழ்க்கை எல்லாமே இருக்குது கடவுள் இல்லை கோயிலுக்கு போறோமா அப்பதான் பிஸி நாத்திகமத்து இல்லையா கடந்திருந்த நாட்கள் ஆண்டவரை தேடுவதற்காய் ஆலயத்தில் சென்று வார்த்தை கேட்பதற்காய் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக தான் நேரம் இல்லை தூங்குவதற்கு நேரம் இருக்குது வேலை செய்வதற்கு நேரம் இருக்குது வெளியே போறதுக்கு நேரம் இருக்குது இறைவனை சந்திப்பதற்கு நேரம் இல்லை எப்படியாவது இறைவனை கொடுக்கணும் சார் லூர்து நிவில குட்டி வீத
எப்படியாவது அட்லீஸ்ட் இதையாவது பார்த்து ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. ஆனா நம்ம கையில அது எல்லாத்தையும் பிஸி நாடகம் பாக்குறதுல இருக்கிறோம், உலகத்தின் காரியத்துல பாக்குறோம், சினிமா பாக்குறோம், உலகத்தின் காரியத்துல நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். ஆனா இறைவனுக்காய் ஒப்பு கொடுக்கல. ஆனா அன்னை மரியாதைதான் ஆண்டவர் அவங்க அருள் மிக பெற்றவராய் இருந்தால், வார்கேட்ட வார்த்து பெற்றால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவர் பிறப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களும் ஆண்டவர் உங்களோடு இருந்தா தான் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். கடவுள் பக்தி உங்க வாழ்க்கையில காணப்போ உங்க பிள்ளைங்க தானா வளருவாங்க. தாயை போல பிள்ளை இல்லையா, நூலை போல சேலை. நீங்க எப்படி இருந்தா உங்க பிள்ளை வளரும். அநேக பிள்ளைகளையும் மனம் உடைச்சு போயிடறாங்க. அநேக பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லையே, ஒண்ணுன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்க பிள்ளைகளோடு சமாதானம் சந்தோஷம் பேசுங்க, சிரிச்சு பேசுங்க, விசாரிங்க, நல்லா எப்படி பாருக்கிற கேளுங்க. என்னமா ஸ்கூல்ல நடத்துனாங்க, என்னமா பள்ளியில நடத்துனாங்க, போனி எப்படி இருந்த, வந்து எப்படி இருந்து என்ன நடந்துச்சு. நாலு பேர்ட்ட என்ன விசாரிங்க. மனைவி விசாரிங்க, உடம்பு சரியா, கணவன் விசாரிங்க, ஐயா உடம்பு சரி, தலைவலிக்குதா, விசாரிங்க. அந்த அன்பான வார்த்தை பக்கத்து வீட்டுல விசாரிங்க, எதிர் வீட்டுல விசாரிங்க. இந்த வார்த்தை அருள்மிக பெற்றவராய் இருந்தா ஆண்டவர் அவரோடு இருந்தார். அதனால்தான் ஓடி போய் 3 மாதம் அளவும் எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்தார். நாம் எல்லாம் பணிவிடை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். போயிட்டு 3 மாதம் பணி செய்து அவங்க அந்த அம்மா வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னா இவர்கள் வாழ்த்து இறைவன்
தேவனுடைய ஆவியானவர் தான். உங்கள் மத்தியில தேவனுடைய ஆவியான காணப்படுவார்களா? திருவரங்கின் காலத்துல உங்களை பலப்படுத்துகிற நீங்க அநேக வார்த்தை நல்லா இருக்கும் சொல்லுங்க. உடனே நம்ம வார்த்தை என்னம்மா, நீ நல்லா இருக்க மாட்டேன், உன்னால எவ்வளவு எல்லாத்தையும் மறந்து விடுங்க. இவர் போறாங்க, இந்த அம்மா விரைந்து போறாங்க. சக்கரியா சொல்லி அனுப்பல, எலிசபெத் அம்மா சொல்லி அனுப்பல, நம்ம எல்லாம் சொல்லி அனுப்பினாவே போமாட்டோம். அவன் வந்து சொன்னானா, நீ கேக்குறமா இல்லையா? ஏன் நேரா வந்து சொல்ல முடியாதா? போன்ல தான் சொல்ல முடியுமா? கேக்குறமா இல்லையா? ஏன் ஆளை விட்டு அனுப்ப தான் முடியுமா? அவ்வளவு பெரிய அப்படின, ஆனா சொல்லவே இல்ல. தேவ தூதன் வந்து சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி வயது முதிர்ந்த எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அனைமரியால் போனாங்களா? உங்கள் வாழ்க்கை குடும்பத்துக்கு பணிவிடை செய்வதற்கு தான் உங்களை ஆடவர் குடும்பத்துல அழைத்திருக்கிறான். பணிவிடையை பெறுவதற்கல்ல, பணிவிடை செய்வதற்காக தான். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். உலகத்தில் பிறப்பதற்காக நம்ம அம்மா அப்பா சொல்லி வரலங்க, ஆண்டவர் உங்களை முன்குறித்தார். நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ இந்த குடும்பத்தை போய் பிறந்துட்டமே, இதற்க போய் பிறந்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, இறைவன் உங்களை முன்குறித்து விட்ட இந்த குடும்பம் தான், இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா. ஆனா பிறப்பதற்கு முன்பாகவே நம் தாய் தந்தையை முன்குறித்த இறைவன் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை நம்மள்ட்ட கொடுத்துட்டார். அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆண்டவரின் பிள்ளைகளாகும்படி உரிமையை கொடுத்துட்டா. அப்ப நீங்க தான் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை ஆசீர்வாதத்துல நில்லுங்க, ஆண்டவரை தேடுங்க, அவருடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப நம்ம கடவுள் பிள்ளைன்னா நமக்கு பின்னவர சந்ததி கடவுள் பிள்ளைகளா இருக்கும் இல்லையா? அன்னை மரியாதை இயேசு எப்படி வளர்த்தாங்க பாருங்க, 30 வயசு தன் குடும்பத்தோடு இருந்தா, அதுக்கப்புறம் அன்னை மரியா வார்த்தையை கேட்டா. உங்க பிள்ளைங்க வார்த்தையை கேட்கறாங்களா? 2 வயசு பிள்ளை கேட்க மாட்டேது, நீ சும்மா இருமா எனக்கு தெரியும் இல்லையா? செல்ல கையில வச்சுக்குது, செல்ல நமக்கு ஆன் பண்ண தெரியல, நீ கம்முனு என்ன நேரத்து உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா? 3 வயசு புள்ள இல்லையா, 1 வயசு புள்ள செல்ல கொடுத்தாதான் சாப்பிடும் ஆட முடியுது. செல்ல கொடுத்த நீ செல்ல கொடு நான் சாப்பிடுறேன். 1 வயசு தான் ஆகுது உனக்கு, இந்த கதெல்லாம் நமக்கு நடக்காது போல சொல்லுது. கரண்ட் பேருந்து அழுகுது இல்லையா? பாரு உலகத்தை எப்படி நடக்குது பாருங்க. ஆனா அன்னை மரியா 30 வருடங்களா இயேசு வழக்கு ஒரு வார்த்தை கூட வெளியே பேசவே இல்லைங்க. 30 வயது ஆயிட்டுன்னு முதலாவது அற்புதம் செய்ய போய் அம்மா என் வேலை வரல, இல்ல 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 அவர் சொல்வது அன்னை மரியா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்ல. வேலைக்கார கூட்டாங்க, அவர் சொல்வது செய்ய பணியாளர் கூட்டாங்க. உங்கள் வாழ்க்கை கூட நீங்களும் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த திருவருகையின் காலம், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக திருவருகை காலம். உங்களை எதிர்த்து வெளிப்படுத்தும் சொல்லுங்க குடும்பங்கள் அவர் உலகத்தின் கடைசி நாள் மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். மத்தேயு 28 அதிகாரம் 20 வார்த்தை, இதோ உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருப்பேன். இந்த கிறிஸ்து பிறப்பு மட்டுமல்ல, இயேசு பிறப்பு ஒவ்வொரு நாளும் பிறப்பாருங்க, ஒவ்வொரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு நாள் நிரப்புவார். அந்த திருவருகை காலம் உங்களை இறைவனுக்காய் வழிநடத்தும். இப்படி ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு வழிநடத்தி பல ஆண்டுகள் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி கடந்து வந்து இயேசுவை பணிந்து கொண்டதை போல உங்கள் வாழ்க்கையில நாம் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும்.
என்பதற்காகவே திருவருகை காலம். அவர் பிறப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாகிய அன்னைமரியால் யோசேப்புக்கு இவ்வளவு நன்மைகள் காணப்படுகிறது என்றால், நீங்கள் நாளும் நல்ல சந்ததிகளை உருவாக்க இயேசு தெரிந்திருந்தார், நல்ல குடும்பங்களை உருவாக்க இருந்தார். நம் பெற்றோர் திட்டாதி அநேக பெற்றோர்கள் வெகுளியா இருந்ததுனால நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இப்படி இருக்கலாம். அவருக்கு அப்ப சம்பாதிச்சிருப்பாங்க, சேர்க்க தெரிஞ்சிருக்காது. அப்ப சம்பாதிச்சிருப்பாங்க, லேண்ட் வாங்க தெரிஞ்சிருக்காது. அப்ப சம்பாதிச்சிருப்பாங்க, நகை நட்டு வாங்க தெரிஞ்சிருக்காது. பிள்ளைகளுக்காகவே செலவழிச்சிருப்பாங்க, உற்ற உறவினர்களுக்காகவே செலவழிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாரும் கைவிட்டு இருப்பாங்க. நீங்களும் திட்டாதீங்க, கொடுங்க, சொல்லுங்க, கவரப்படாதமா, நல்லா இருக்கு. உங்க பிள்ளைகள் குடும்பத்தாரை வளங்க, பேசுங்க. ஏன்னா நாம் யோசிப்ப போல, நாம் அனைவரையாள போல இருக்கும்போது தான் நம்முடைய சந்ததி இயேசுவாய் காணப்படும். நம்முடைய சந்ததி இயேசுவை போல உலகத்தை வெளிப்படுத்த முடியும். இயேசு போன நேரத்தெல்லாம் சேரம் ஜெயிஜன் வந்து இயேசு யார்த்தையும் போய் சொல்ல, நான் தான் இயேசு கிறிஸ்து, எப்ப நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்ல. அவர் பாட்டு யோவான் ஸ்நானகர் இல்லையா, ஞான ஸ்நானம் பெற போறா வரும்போது லூக்காவின் நற்செய்தி புத்தகம் இல்லையா, மூன்றாவது லூக்காவின் நற்செய்தி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் 21வது வார்த்தை, மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனை வேண்டிக் கொண்டு. எல்லாரும் நிக்கிறாங்களா, இல்ல இவர போய் நிக்கிறாரு. யோவான் ஸ்நானம் கண்டுகொண்டார், யாரின் மேல் தேவ ஆவி இறங்கிறோம் அவர்தான் உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பார்த்தார், மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று. பாருங்க எவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாருங்க. அப்ப அன்னை மரியாதை வளர்ப்போம், யோசப்பின் வளர்ப்பு இயேசு எப்படி வளர்ந்துச்சு பாருங்க. அங்க போய் இயேசு, நான் யார் தெரியல, தேவனுடைய குமாரன் அப்படி காட்ட மேல அப்படியே போய் நின்னாரு திருமுழுக்கு. அப்போ யோவான் கண்டுகொண்டார், யோவான் கண்டுகொண்டு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர். வெளிப்படுத்த பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளை நல்லா வளங்க, உங்க பிள்ளைகளை உலகம் வெளிப்படுத்தும், உலகம் முன்பாக செழிப்பா இருக்கும். உலகத்தின் ஆசீர்வாதம் வேணா, இந்த கடவுளின் ஆசீர்வாதங்களை கடத்திடும். ஆலயத்துக்கு வாங்க, பிள்ளைகளை கையோட கொண்டு வாருங்க, சொல்ற படிப்புங்க இல்லைங்க வேலைங்க சரி இல்லையா, நாத்திங்க போனா ரெண்டு சம்பளம் தாங்க, எல்லாத்தையும் விடுங்க. இறைவனக்காய் பிள்ளைங்க லீவுக்கு வர பாடாச்சு ஆலயத்துக்கு எட்டுவாங்க, இறைவனோடு ஒன்றிணைக்க செய்யுங்க, ஜபம் செய்யுங்க, அந்த பிள்ளைங்க கற்றுக் கொடுங்க, நல்ல சந்தையை உருவாங்க. யோசேப்பும் அனைவரையாலும் இயேசுவை வளர்த்த விதம், இயேசு போற இடத்துல ஜனம் வந்துச்சு. இயேசு திருமுழுக்கு பெறும் போது யாரிடம் சொல்லவில்லை, அவர் திருமுழுக்கு பெற்று ஏறி வருகிறார். அவரை பார்த்து யோவான் சாணங்க திருமுழுக்கு யோவான் சொல்றார், இதோ உலக கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குகிறவர். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் சொல்றாரு. இவர் யார் என்று எனக்கு தெரியாது இருந்தது, ஆனால் தண்ணீரா திருமுழுக்கு கொடுக்கும்படி என அனுப்பினவர், தூய ஆவியானவர் யார் மீது இறங்குவதை கண்டீரோ இவரே என்று சொல்லியிருந்தார். உலகத்தில் உங்களை வெளிப்படுத்துவார்கள். நீங்களும் உங்கள் சந்ததிகளை நல்ல சந்ததிகளாய், கிறிஸ்து பிறப்பு வருடங்கள் கடந்து போகலாம், எத்தனை வருடம் கிறிஸ்து பிறந்தாரு, ஆனா இந்த வருஷம் பிறக்கிற கிறிஸ்து பிறப்பு உங்கள் குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் குடும்பத்துல, ஏமாத்த கூடாது, நல்ல காரியம் செய்யணும், அன்பா பேசுங்க. அப்ப உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் மாறுவார்கள், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம் கடத்திடுவார்கள், உங்கள் பிள்ளைகள் நன்மைக்குள்ளாய் கடத்திடுவார்கள், உங்கள் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். நானும் அவரை அறியாதிருந்தேன், உலகம் உங்களை அறியாமல் இருக்கா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இயேசு யாருன்னு திருமுருக்கு யோவானுக்கு தெரியல, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, இயேசு கரை ஏறாரு, வானம் திறக்கப்பட்டது, உங்களுக்காக ஆண்டவர் திருப்பார். இயேசுக்காக ஒரு வானம் திறக்கப்பட்டது என்றால் உங்களுக்காக ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்கிறவரா இருக்கலாம். இறந்து போன லாசருக்காக கல்லறை திறக்கப்பட்டது என்றால் உங்களுக்காக ஆண்டவர் அநேக செய்வார். 12 வருடங்களா பெரும்பாட்டு உள்ள அம்மா ஆண்டவரை ஆடையை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள் என்றால் உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நீங்க ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்குங்க. நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும் போது எதிர்ப்பு எவ்வளவா இருக்குது, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் நம்மை பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனா நாம் இன்னும் பிள்ளைகளாகவே நினைக்கிறோம். பிள்ளைகளை சொல்லி கொடுத்து பாருங்க, அன்பையும் காட்டுங்க, சந்தோஷத்தை காட்டுங்க, கஷ்டத்தையும் சொல்லுங்க, நம்முடைய பிரச்சனைகளையும் சொல்லுங்க. பிள்ளைகள் வரும்போது நேர்த்தியா, அப்ப அன்னை மரியாதை யோசிப்பு இயேசு வளர்க்கும் போது இயேசு காணா போய்விட்டால் அப்ப கூட கேக்குறாங்க, ஒண்ணுமே சார், அப்பா நானும் உன் தகப்பனும் தேடி கொண்டு வந்தோமே, கஷ்டம் சொல்றாங்க, 3 நாளா நீ காணா போயிட்ட, எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, கஷ்டம் சொல்லி வளங்க. அதான் இயேசு 30 வருடங்கள் தாய் தகப்பனுக்கோடு கூட கீழ்படிந்திருந்தார். அவர் பார்க்க தாய் தகப்பனும் கீழ்படிந்திருந்தார். வார்த்தை ஒருபோது வரும் லூக்காவின் அச்சேதி 1வது அதிகாரத்துல, அவர் தன் தாய் தகப்பனோடு கூட சேர்ந்து இருந்தார் என்று சொல்லி வரும்.
ஒரு நாளும் கூட அவர் வெளியே போகவில்லையாம். இயேசுவானவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்குள்ளும் மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா யோசேப்புக்கு மரியம் இவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் நான் உலகத்துல கடவுளின் பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளலாம். உங்க நற்குணங்கள் அநேகரை வாழ வைக்கும். உங்க நற்குணங்கள் உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும். உங்க நற்குணங்கள் உங்க பிள்ளைகளை சிரிப்பாய் மாற்றும். உங்கள் நற்குணங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க பேசுகிற பேச்சு ஆசீர்வாதம் கொடுக்கும். தேவ தூதனை அனுப்பி யோசேப்புக்கு வெளிப்படுத்துறவர், தேவ ஆவியான அன்னைமரையான இறங்கினவர் உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கூட இறங்குவார். அப்படி கண்களை மூடும், கண்களை மூடும். எங்களை அதிகமா இயேசுக்கு அன்பின் ஆண்டவரே, அருமரச்சகர் ஆவியார்தாமே, இந்த திரு வருகையின் காலத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் யோசேப்புக்கு மரியா இருக்கும். இவ்வளவு நன்மைகள் வாழ்க்கையில் இருந்தது என்றால் நாங்களும் கூட உங்களுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கோம். அப்ப எங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும் போது நாங்க எங்க சந்ததியை நல்ல முறையில் வழிநடத்த எங்கள் ஞானத்தை காணும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, காண்கின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு கால பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரும், ஒவ்வொரு தேவைகளை சந்தியும் நல்ல வேலைவாய்ப்பை தரும், அந்த அரசாங்க வேலைவாய்ப்பை தரும், ஆண்டவரே நல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தரும், நல்ல படிப்பை தரும், அந்த நல்ல ஆண்டவரே படிப்புக்கேற்ற வேலைவாய்ப்பை தரும், கடன் பிரச்சனை விலை தரம், வட்டி கட்ட முடியாம தவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல வருமான தரமா ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதான தரம், பிரிவுகளை இந்த மாற்றம், கணவன் மனைவி பிரிவுக்கு பிரிவு, தாய் தகப்பன்களை பிரிவு, உற்ற உறவினர்கள் பிரிவு, பிரிவுகளை மாற்றி சமாதானத்தை கொண்டு வருமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசிரியம் ஆண்டவரே, எல்லா சகலவிதமான நோய்களுக்காக ஜெபிக்கிறோம். கழுத்து வலி, கை வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, ஆண்டவர் பிபி சுகர் எல்லா வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளை மாற்றம், சகல வியாதிகளை மாற்றம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன், கம்பீரத்தோடு அறுபார்த்தவன், கண்ணீரோடு கலங்கி இருக்கிற, தனிமையோடு இருக்கிற ஒவ்வொருக்கா செபிக்கிற தனிமைகளை மாற்றம். அண்ணே, தேவ தூதனுக்கு அனுப்பி யோசேப்புக்கு அனுப்பினது போல தனிமையா இருக்கிறவருக்கு நீ ஆளுகை அனுப்பும், ஆசீர்வாதத்தை அனுப்பும், அன்பை அனுப்பவன செபிக்கிறான். இதோ இந்த உலகம் என்ன நச்சை அறிவு சொன்னதுபடி வார்த்தையை அறிந்து கொண்டு லூர் திரிவு நிறுவனத்துக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே, ஒவ்வொரு
வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் கண்டகத்தை கொண்ட அப்பம் ஏது Nandri Yesuve Nandri